Deuteronomy, raise your hand. Raise your hand is symbol of surrender to God. Hare Krishna, Hare Krishna. Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama. அதன் மூலமாக அந்த நாமத்தை உச்சரிக்கிறவர்களுக்கு
there is an incident happened in some village. ஒரு கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் நடந்தது. One person bitten by snake, poisonous snake. They took him to the hospital. Hospital said he expired. ஒரு கிராமத்தில் ஒருவரை கொடிய விஷமுள்ள பாம்பு கடித்து விட்டது. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது மருத்துவமனையில் சொன்னார்கள் அவர் இறந்து விட்டார் என்று. Then one exorcist came and requested them, let me try exorcist. One exorcist came, next one, he said, let me try to break him alive. நீங்கள் இறந்து விட்டதாக கூறுகிறீர்கள். அந்த இடத்திற்கு வந்த ஒரு பாம்பு பிடிக்கின்ற பாம்பாட்டியானவர், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், இவரை பிழைக்க வைக்க முடியுமா என்று நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். Then he took three seashells. Chants a mantra. He chanted the mantra. Sisal. He took chant mantra. Sisal got to fly. The next artist explained is now that Sisal going to start the snake who bite him. And that sister bring that snake here. That way. Then snake came. Pull of the snake. That sister was there. Then that exorcist explained to snake, whatever he said, snake only. Hey, you bite him. Go and take all your poison out. அப்போது அந்த பாம்பு பிடிக்கிற நபர் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தும் நோக்கத்தோடு மூன்று கடல் சிப்பிகளை எடுத்து அதிலிருந்து சில மந்திரங்களை உபதேசித்தார். கொஞ்சம் அமைதியா இருக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கும். அந்த கடல் சிப்பிகளிடம் இவரை அந்த மந்திரத்தை உச்சரித்து அனுப்பினவுடனே அந்த கடல் சிப்பிகள் இந்த பாவத்தை போக ஆரம்பிச்சு. இந்த கடல் சிப்பியானது அந்த பாவ தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்ந்துச்சு. அது பிறகு இந்த பாவம் பிடிக்கிறவர் சொல்ற எல்லா விஷயங்களையும் அந்த பாவம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த பாவம் அந்த பாவம் அடிக்க அடிக்க ஆயிடுச்சு. அப்ப அவர் கட்டளை போடுற இருந்துச்சுன்னா
ஒரு மகாமந்திரத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? அந்த மகாமந்திரத்தை நாம் முழு நம்பிக்கையோட சொல்றோம்னு சொன்னா அதன் மூலமா நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்? இதுதான் எல்லா சாஸ்திரங்களிலையும் பரிந்துரைக்கப்படுகிற முதற்கே மகாமந்திரம் ஹரேஷ்ட மகாமந்திரம் தான். அப்படிப்பட்ட மந்திரத்தை இன்னைக்கு உங்களுக்கு எழுத வைக்கணும் புரிய வைக்கணும் என்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பு வாழ்க்கையில யாருக்குமே எந்த ஒரு ஜீவனுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு வாய்ப்பு, முடியாத ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை குழந்தைய கண்டிப்பா பயன்படுத்தினீங்க. பெரியவர் காலம்லாம் முடிஞ்சிச்சு, இங்க நீங்க தான் நல்லா வாழ போறீங்க. எதிர்காலத்துல குழந்தைகள் தயவு செய்து உங்களை ரொம்ப செஞ்சு கேட்டுக்கிறேன், அமைதியா இருந்து இதை கேட்டு புரிஞ்சுக்கணும். மற்றவங்களும் கேட்கணும், நீங்களும் கேட்கணும், மற்றவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால உங்க காலங்களை பிடிச்சு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்களோட பேசி தொந்தரவு பண்ணக்கூடாது. Thank you.
increase our faith to chant Mahamantra. This try to start Vaishnava. Vaishnava is very difficult to find, but you can easily find Tulsi. Serve Tulsi and chant Hare Krishna Mahamantra. You can deliver yourself from the miserable situation. இப்படி மகாமந்திரத்தை உச்சரிங்க உச்சரிக்கிறேன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப வேண்டாம் கூட நம்மளுடைய மனசு மகாமந்திரத்துல நாட்டம் கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு இதை பத்தி முன்னே தெரியாது, நம்ம எல்லாம் பாவத்திலேயே இருந்தவங்க. அப்படி இப்படி ஒரு பாவ சூழலில் இருக்கிற நமக்கு மகாமந்திரத்தின் மேல ஆசையும் அதை உச்சரிக்கிற ஒரு நாட்டமும் ஏற்படுறதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு. அதற்கு நீங்கள் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யும். ஆனா இந்த காலத்துல ஒரு நல்ல வைஷ்ணவ அடையாளம் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு. துளசி தேவி, துளசி மாதா நீங்க வந்து அடையாளம் பார்த்துக்கிறீங்க. துளசி தேவி இல்லையா, அவங்க துளசி அம்மா, அவங்கள நீங்க ஒரு வைஷ்ணவ அடையாளம் பார்க்கறது கஷ்டம். ஆனா துளசியே அடையாளம் பார்க்கறது ரொம்ப ஈஸி. அப்ப நீங்க ஒரு துளசி அம்மாவுக்கு வீட்டுல வச்சு அவங்களுக்கு சேவை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு மகாமந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நாட்டம் தானாக இணைந்த மனசுல தோன்றும். தினமும் அதை நாலு இடம் சுத்தி வரணும். நாலு இடம் சுத்தி வந்து அதை வணங்கிட்டு துளசி அம்மா பக்கத்துல இருந்து நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிங்க. அப்படி நீங்க துளசி அம்மாவுக்கு சேவை செஞ்சு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்க பக்கத்துல இருந்து மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது இந்த மந்திரத்தினோட சக்தி மட்டும் இல்லாம துளசி அம்மாவுடைய கருணையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா பகவான் ராதாகிருஷ்ணர் அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. The simple theory is follow and be happy, be blissful, and pray to my supreme Lord Sri Radha Krishna for all of your spiritual progress in every aspect of your life. Here is in our round of country as Tulasi's. இதுதான் ஆன்மீக வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நாம் வளர்ச்சி அடைவதற்குரிய மிகவும் எளிமையான வழி. அதாவது நாம் எவ்வளவோ காரியங்கள் வேலைகள் செய்யறோம், அதுல மிக 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 எளிமையான வீட்டுல எவ்வளவு மரம் வளர்த்தோம், விவசாயம் பார்க்கிறோம், வீட்டுல ஒரு துளசி செடிய ஒரு தொட்டிய பாதுகாப்பான இடத்துல வச்சு அவங்களுக்கு தண்ணி ஊற்றி அவங்க நாலு இடம் சுத்தி வந்து அவங்க பக்கத்துல இருந்து மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது மிக மிக எளிமையானது. எவ்வளவு ஒரு வேலை வளர்ந்துருந்தாலும் நமக்கு கால வாசமே இல்லை, 24 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு ஆத்மாவா இருந்தா கூட துளசி அம்மாவுக்கு ஒதுக்க வேண்டி ஒரு சின்ன கொஞ்ச நேரம் இருந்தா போதும், மிகவும் எளிமையானது, எந்த கஷ்டமும் இல்லை. இப்படி நம்ம வீட்டுல துளசி அம்மாவை வச்சு அவங்களுக்கு சேவை செஞ்சு மகாமந்திரத்தை நாம உச்சரித்தோம் அப்படின்னா நாம கற்பனை செய்யலாம். ஆன்மீகம்னா இவ்வளவோ பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம், இப்படி எப்படி எல்லாம் போறது, இப்படி பக்தர்களால இருக்காங்க, அவங்கள மாதிரி எல்லாம் நம்மளால எப்படி இருக்க முடியுமா, நம்மளால இருக்கிற மாதிரி பழக்கிற பழக்கங்களா பழக முடியுமா,
இதை நீங்க கடைபிடிச்சு எங்களுடைய மகாராஜா அவர்களுடைய